தி ராயல் லைப்ரரி ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவிற்கும் கன்னிமாராவுக்கும் என் முதல் வணக்கம். வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். நூல்களின் கால இயந்திரத்தில் பயணிக்க ஆசைப்படுபவர்கள், ஆதியும் அந்தமும் தன்னுடைய அழகிய வாழ்வில் புத்தகத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், விதைகளுக்குள் விருட்சம் தேடுபவர்கள், 360 டிகிரி கோணத்தில் அலசி ஆர்ப்பரித்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் அனைவருமே சுவாசிப்பாய் கொண்டிருப்பது வாசிப்பை மட்டுமே. வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்ற ஒரு பயணத்தில் நான் வாசித்த பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஒரு களமாக இதை நான் கருதுகிறேன். பெற்ற பிள்ளைகளும் கை நிறைய சம்பளமும் கொடுத்து வேலைக்கு வைத்தவர்கள் கூட நாம் சொல்லும் பேச்சை கேட்பதில்லை. இதனிடையில் ஒட்டுமொத்த உலகமும் என் பின்னால் வரும் என்று எதிர்பார்ப்பது கேள்விக்குறியா? நிச்சயமாக அது கேள்விக்குறி அல்ல. அப்படி இருக்கக்கூடிய கேள்விக்குறிகள் அனைத்தும் ஆச்சரியக்குறிகளாக மாற்றி இந்த சமுதாயத்தில் வெற்றிகளை அடைந்தவர்கள் அனைவரும் வரலாற்றில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் தான். இந்த உலகை நான் வெல்வேன் என்று கொக்கரித்த அந்த மாவீரர் அலெக்சாண்டர் மற்றும் நெப்போலியன், சர்வாதிகாரியாக இருந்த ஹிட்லர் தொடங்கி தற்பொழுது சமகால எழுத்தாளர், சாதனை எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அனைவரும் வரை வாசிப்பை வாழ்க்கையாக்கினார்கள். அவர்களின் வாழ்க்கை இன்று வளமாக இருக்கிறது. நிதர்சன பார்வையில் இன்றைய சமுதாயம் முற்றிலும் விஞ்ஞானமயமாக்கப்பட்ட ஒரு சமூகமாக உங்கள் கண்களுக்கு காட்சி அளிக்கலாம். ஆட்டுவிக்கும் அறிவியல் தொழில்நுட்பங்களாகவும் இருக்கலாம். தன்னுடைய வித்தைகள் அனைத்தும் உள்ளடக்கிய இயந்திர அதிகாரிகளாகவும் இருக்கிறது. இவற்றிடையே வெறும் பொம்மைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய சமுதாயத்தின் நிதர்சன உண்மை. இப்படி அறிவியலுக்கும் வசதிக்கும் ஒரு இடைப்பட்ட போர்தான் வாசிப்பு. இப்படி வாசிப்பை இசைவுபடுத்த, வாழ்க்கையை வளமாக்க இந்த புத்தகத்தோடு ஒரு பயணம் நிச்சயமாக வெற்றியை நமக்கு கண்டிப்பாக இழுத்து கொண்டு வரும். இந்த சமுதாயத்தில் வரலாற்றை புரட்டி பார்த்தமையானால் வெல்லாததில்லை இணையில்லை முப்பாளுக்கு நிலத்தை என்ற அந்த வள்ளுவனுடைய வாக்கே வாசிப்பை நோக்கித்தான் இருக்கிறது. கற்க கசரற கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்று கற்ற நெஞ்சுரத்தாலி உலகை விழலாம் என்பதனை சொலல்வில்லன் சோர்வில்லான் அஞ்சான் அவனை இகழ்வில்லல் யாருக்கும் அறிது என்று தன்னுடைய குரட்பாவின் மூலம் இவர் கூறும் பொழுது அந்தடைய கருத்து என் மனதில் மிகப்பெரிய ஒரு விதையை பதியம் போட்டது. எனவே வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். கனவிலை மேம்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், தனமும் இன்பமும் வேண்டும், தரணையில் பெருமை வேண்டும். இந்த தனமாகிய கல்வியின் மூலம் தரணையில் பெருமை கொள்ள வேண்டும் என்று அந்த சின்னசாமி பெற்றெடுத்த பெரியசாமி லக்ஷ்மி ஈன்றெடுத்த சரஸ்வதி அந்த பாரதியினுடைய வார்த்தையும் அவனுடைய கவிதையும் என் மனதில் மிகப்பெரிய பதியம் போட்டது. வாசிப்பை என் மனதில் தூண்டியது. எனவே வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். ஜெய்தேவ், நீங்கள் சாகப் போகிறீர்கள், நீங்கள் ஏதும் வருந்துகிறீர்களா என்று கேட்ட பொழுது, புரட்சி காலத்தில் நான் கால் வைத்த பொழுது நான் இறந்தாலும் பரவாயில்லை, இன் குலாப் சிந்தாபாத் என்ற அந்த ஒரு வாசகத்தை இந்த தேசம் முழுவதும் நான் பரப்ப வேண்டும், அதை நான் நிச்சயமாக பரப்பிவிட்டேன், இனிமேல் நான் இறந்தாலும் கவலை இல்லை என்று தூக்கும் எடை ஏறுவதற்கு முன்பாக புத்தகத்தினுடைய புத்தகத்தை படித்துவிட்டு சென்றாரே பகத்சிங், அவருடைய வார்த்தையும் அவருடைய செயல்களும் என் மனதில் மிகப்பெரிய பதியம் போட்டது. எனவே வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். விடாமுயற்சி விஞ்ஞான மனப்பான்மைக்கு முக்கிய காரணம் என்று தேடிப்பார் தேடிப்பார் திறமை இருந்தால் செத்துப்பார் என்று அறிவியலுக்கும் வாழ்க்கைக்கும் அது இருக்கக்கூடிய வடிவத்தை வெளிக்காட்டினார் எழுத்தாளர் சுஜாதா தன்னுடைய மீண்டும் ஜீனோ என்ற அந்த புத்தகத்தில். விடாமுயற்சி விஞ்ஞான மனப்பான்மைக்கு வெற்றிக்கு காரணம் என்ற ஒரு எப்படி அந்த விதை சுஜாதா அவர்களின் மனதில் பதியம் போட்டதோ அந்த அதே மாதிரியான அந்த விருட்சமான கருத்துக்களில் இருக்கக்கூடிய அந்த புத்தகத்தை நம் வாழ்க்கைக்கு உரமாக்குவோம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்துவோம். வராக நதியிலிருந்து வைகை நதி வரை நிச்சயம் இதிகாசம் எனில் அது நிச்சயம் நடந்திருக்கும். அதுபோன்று இதிகாசமாய் அத்தியாயமாய் தன்னுடைய வாழ்க்கையில் 42 ஆண்டு கால வாழ்க்கையில் தன்னுடைய மன துயரை ஆனந்த விகடன் பவள விழாவில் இறக்கி வைத்தாரே, கருத்துக்களால் பதியும் போட்டாரே. கருத்துக்களால் பதியும் போட்டவர் கவிஞர் வைரமுத்து அவர்கள். அவர் பதியவிட்டது கள்ளிக்காட்டு இதிகாசத்தில். எப்படி அவர் தன்னுடைய வாழ்க்கையில் வாசிப்பின் மூலம் உயர்ந்தார் என்ற அந்த கருத்து என்னை தூண்டியதோ நான் வாசிக்க தொடங்கினேன். எனவே வாசிப்பை நம் வாழ்க்கையாக்கலாம். இவர்களை தொடர்ந்து கால கண்ணாடியாக ஊருக்கு நல்லது சொல்வேன் என்று இலக்கிய பவனியாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா தமிழறிவி மணியன் அவர்களாக இருக்கட்டும், இந்த சமூகத்திற்கு நல்லது ஒரு தமிழ் சிதை என்று தன்னுடைய புத்தகத்தின் மூலம் ஜோ மல்லூரி அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்களாக இருக்கட்டும், இப்படி உதாரணங்கள் 1000 உதாரணங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதே போன்று கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த உலகை வெல்வது வேறு, உலகை உன் பின்னால் வரவைப்பது என்பது வேறு. இந்த உலகை உன் பின்னால் வரவைப்பதற்கான சாவிதான் புத்தகம். இந்த உலகை அழகுபடுத்துவதற்கான ஒரு புத்தகத்தை, இந்த உலகை அழகுபடுத்துவதற்கான ஒரு பூட்டை திறப்பதற்காக காந்தியடிகள் ஒரு சாவி செய்தார், அது அகிம்சை. காமராஜர் ஒரு சாவி செய்தார், அது கல்வி. இயேசுநாதர் ஒரு சாவி செய்தார், அன்பு. நாம் அனைவரும் இணைந்து ஒன்றாக புத்தக வாசிப்பு என்னும் சாவியை
உருவாக்கி திறந்திடு சிசே என்று சொல்லாமல் வாசிப்பின் மூலம் நம்முடைய வசமாக்குவோம். எனவே படி 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 படிப்படியாக உயரப்படி, நற்பண்புகளே உன் முதற்படி, அம்மா அப்பா சொன்னபடி, ஆசிரியர்கள் சொல்லி தந்தபடி, உற்றார் உறவினர் போற்றும்படி, உலகில் உள்ளோர் வியக்கும்படி, கற்றோர் வாயால் வாழ்த்தும்படி, படி 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 நல்ல நூல்களை தேடிப்படி என்று கூறிக்கொண்டு 2017 எப்படி கன்னிமாரா நூலகத்தில் 1845 முதல் 1920 வரை இருக்கக்கூடிய அரிய வகை புத்தகங்கள் எப்படி கண்காட்சியில் இடம்பெற்றதோ, அதே போன்று இந்த பப்பாசியில் இடம்பெற்றக்கூடிய புத்தக கண்காட்சியும் நமக்கு அதே நோக்கி இருக்கிறது. எனவே இனி வரக்கூடிய காலங்களில் நான் இப்படிப்பட்ட புத்தக கண்காட்சி எதிர்நோக்கியே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசுவதற்கும் என்னுடைய பேச்சை கேட்டதற்கும் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். லீனியர் வெலாசிட்டி என்ற ஒரு புத்தகம் தான் ஐயா அப்துல் கலாமின் வாழ்க்கையை புரட்டி போட்ட புத்தகம் என்று கூறினால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு இங்கு எவரும் தயங்க மாட்டோம். அது எப்படி ஒரு புத்தகம் எப்படி நம் வாழ்க்கையை மாற்றுகிறது? சிந்தித்து பார்த்தேன், ஆராயத் தொடங்கினேன் பல புத்தகங்களை அல்ல, என் வாழ்க்கை புத்தகத்தை தேடி பார்த்தேன். அவ்வை பாட்டி அழகாக சொல்லுகிறார், அறம் செய்ய விரும்பு என்று. அறம் செய்ய விரும்பு, அறம் எவ்வாறு செய்ய வேண்டும், அறம் செய்ய விரும்ப வேண்டும் என்ற கேள்வி எனக்குள் எழுந்தது. வழிகாட்டினார் சிலப்பதிகாரம் வழியிலே இளங்கோ வடிகள். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் என்றான் என் பாட்டன், எவ்வாறு என்று தேடினேன். அழகாக வழிகாட்டுகிறார் அப்துல் கலாம் ஐயா அக்னி சிறகுகள் அடித்தபடியே. குழப்பத்தில் தேங்கி நின்றேன், வழிகாட்டுகிறார் சுஜாதா. காதலில் கசங்கி நின்றேன், வழிகாட்டுகிறார் சேட்டன் பகத். ஏங்கி நின்றேன் குழப்பங்களால், தவித்து நின்றேன் வெற்றிக்காக, தவித்து நின்றேன் கண்முன்னே வந்து நிற்கிறார் ஆஸ்வால். சத்தியம் நேர்மை இவை அனைத்தும் பொய்தான் என்று நம்பிக்கொண்டிருக்கும் இந்த சமூகத்தில் சத்தியத்தை நாடி நின்றேன். மகாத்மா காந்தியடிகள் சத்திய சோதனையை வாழ்க்கையில் பரிசளித்தார். தேவை தேவை என்ற ஒன்று தேடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தேன். வெற்றி என்பது வாழ்வில் இல்லை என்று ஏங்கி நின்றேன், கை கொடுத்தான் பொன்னியின் செல்வன். ஆக நம் வாழ்க்கையில் அனைத்து நடைமுறைகளுக்கும், நம் வாழ்க்கையின் அனைத்து பழக்க வழக்கங்களுக்கும் தேவையான ஒரே மாற்றம் ஒரு புத்தகம்தான். ஒரு மேதை ஒருவர் ஒரு மேடையில் பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு வாசகத்தை அங்கே பதிவு செய்கிறார். இன்று நம் நாட்டை ஆள்வது இரண்டு மட்டும்தான், ஒன்று கூறிய வாள், மற்றொன்று கூறிய நூல். நூல் என்பது நான் பதிவிடுவது என்னவென்றால் புத்தகங்களை. நீங்கள் யாரும் தவறாக நினைத்து கொள்ள வேண்டாம். கூறிய வாளும் கூறிய நூலும் மட்டும்தான் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று கூறினால் அதை ஏற்க நீங்கள் எவரும் மறுப்பது உண்டா? அதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பார்த்தோம் என்றால், நான் ஒரு மனிதனாக வாழ்வதை விட, ஒரு மேதையாக வாழ்வதை விட, ஓர் ஆசிரியராக வாழ்ந்துதான் பெருமை அடைகிறேன் என்று ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மேடையில் கூறுகிறார். ஒரு மாணவர் அவர்கள் அந்த கூட்டத்தில் இருந்து எந்திரித்து கூறுகிறார், ஐயா நீங்கள் ஆசிரியராக கிடைத்ததற்கு எங்களுக்கு தான் பெருமை என்று கூறுகிறார். அதற்கு ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூறுகிறார், நான் உங்களுக்கு பாடம் எடுத்தது எனக்கு 50% மகிழ்ச்சியை தான் தந்தது. ஆனால் நான் எடுத்த பாடத்தின் மூலம் என் மாணவன் ஒருவன் ஒரு புத்தகம் எழுதி அதை என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து அந்த புத்தகத்தை வெளியிடுகிறான் என்றால் அதைவிட மகிழ்ச்சி ஒரு ஆசிரியருக்கு கிடையாது. ஆக ஒரு நூலானது ஒரு மனிதரின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பது நிதர்சனமான உண்மை. இறுதியாக ஒன்றை கூறி முடிவு செய்கிறேன். வாசிப்பை ஏன் வாழ்க்கையாக வேண்டும் என்று கேட்டால், நம் வாழ்வில் இன்பம் துன்பம் கவலை என்று எந்த துயரம் வந்தாலும் நம் உடன் நிற்பது ஒரே ஒரு புத்தகம்தான். அந்த ஒரு புத்தகம் எந்த புத்தகம் என்று இந்த கடலுக்குள் சென்று தேடி எடுத்து வருவது உங்களது திறமைதான். ஆக புத்தகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும். எனவே வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்று கூறி என் உரைக்கு திரையிட்டு பிறருக்கு வழியிட்டு அவையோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சாகும் போதும் நான் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலிலே தமிழ் மணந்து வேக வேண்டும். தமிழுக்கு முதல் வணக்கம். நடுவர் அவர்களே, இந்தியாவிலே முதலில் இந்த சென்னையில்தான் 1948 பொது நூலக சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. இந்த தமிழகத்தில் 3 முன்பு 1/4 மாணவனால் 2 பாடப்புத்தகத்தை படிக்க முடியவில்லை. 56% மாணவர்களால் அடிப்படை கணக்கு போட தெரியவில்லை என்ற இந்த சூழலுக்கு ஏற்ற ஒரு தலைப்பு தான் வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். பிரபஞ்சன்
வாளி, நா முத்துக்குமார் போன்ற அத்துணை எழுத்தாளர்களும் கவிஞர்களும் மரணமில்லா மனிதர்கள். எப்படியாவது தன் சிந்தனைகளை இந்த தலைமுறைக்கு கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்பதற்காக இதோ மௌனத்தின் சாட்சியாக உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு புத்தகத்தின் எழுத்துக்களில் தான் சிந்தனைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். படி, எப்படி வேண்டுமானாலும் படி. உன்னால் ஒரு மருத்துவனாக முடியும், இல்லை என்றால் ஒரு பொறியாளனாக முடியும், அதை காட்டிலும் ஒரு விஞ்ஞானியாக முடியும். உன்னால் ஒருபோதும் மனிதனாக முடியாது என்று மக்களினுடைய கண்ணீரை துடைக்க உன் கை ஆசைப்படுகிறதோ, மக்களினுடைய உரிமைகளையும் புரட்சிகளையும் பேச உன் நா ஆசைப்படுகிறதோ, அன்றுதான் நீ மனிதனாக உருவெடுக்க முடியும் என்று சொன்ன 17 வயது சிறுவன் தான் உலக புரட்சியாளன் கார்ல் மார்க்ஸ். தன் வாழ்நாள் முழுவதும் வாசிப்பை வாழ்க்கையாக்கியவன். கியூபாவை அடித்தளத்தில் இருந்து எடுத்து நிறுத்திய சேகுவாரா வாழ்நாள் முழுவதும் வாசிப்பை வாழ்க்கையாக்கியவன். மாக்கியவள்ளியினுடைய புத்தகத்தை படித்து படித்து தன்னை உருவெடுக்க செய்தான் ரஷ்ய புரட்சிகர கருத்துக்களை எழுதி தள்ள லியோ டால்ஸ்டாய். கோழையாக இருந்த என்னை, மன வலிமை இல்லாத என்னை, ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக மாற்றியது லியோ டால்ஸ்டாயினுடைய புத்தக வாசிப்பு என்கிறார் மகாத்மா காந்தி. காந்தியினுடைய சத்திய சோதனை என்கின்ற ஒற்றை புத்தகத்தை மட்டும் மார்டின் லூதர் கிங் வாசிக்காமல் போயிருந்தாள், ஆகச் சிறந்த ஆளுமையை இந்த உலகம் இழந்திருக்கும். எட்டர்னல் வெலாசிட்டி என்கின்ற ஒற்றை புத்தகத்தை படிக்காமல் போயிருந்தால் நான் அணு விஞ்ஞானியே ஆயிருக்க முடியாது என்று சொல்லுகிறார் அப்துல் கலாம். நஞ்சு கொடுக்கும் வரை, தனக்கு நஞ்சு கொடுக்கும் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளையும் கிரேக்க கட்டுரைகளையும் படித்து கொண்டிருந்தான் சாக்ரட்டிஸ். தூக்கு கயிறை முத்தமிடும் வரை படித்தான் ஒமர் முக்தர். சாவுக்கு அஞ்சுபவன் அல்ல இந்த சதாம் என்று சாகும் வரை பொருளாதாரத்தை ரசித்து ரசித்து படித்துக் கொண்டிருந்தான் சதாம் ஹுசைன். பகத்சிங்கிடம் சொல்லுகிறார்கள், உனக்கு தூக்கு வா என்று சொன்னபோது பகத்சிங் என்ன தெரியுமா சொன்னான், ஐயா ஒரு புரட்சியாளன் லெனினுடைய வாழ்க்கை வரலாற்றினுடைய கடைசி அத்தியாயத்தை படித்துக் கொண்டிருக்கின்றேன். ஒரு புரட்சியாளனுக்கும் இன்னொரு புரட்சியாளனுக்கும் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது, நான் படித்து முடித்து வருகிறேன் என்று வாசிப்பினுடைய உன்னதத்தை உணர்ந்த ஒரு இளைஞன் சொல்லுகிறானே. வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம். ஆனால் இன்றைய இளைய சமுதாயம் எதை வாசிப்பாக கொண்டிருக்கிறார்கள்? நடுவரவர்களே, பொதிகை தொலைக்காட்சி ஒரு பேட்டி எடுக்கிறார்கள். ஒரு மாணவனை பார்த்து கேட்கிறார்கள், காந்தியினுடைய மனைவியின் பெயர் என்ன? சிறிது கூட வெட்கமில்லாமல் தெரியாது என்று சொல்லுகிறான். அதே மாணவனிடம் இன்னொரு கேள்வி கேட்கிறார்கள், ரஜினிகாந்தினுடைய மனைவியின் பெயர் என்ன? அடுத்த நொடியே லதா ரஜினிகாந்த் என்று சொல்லுகிறான். சூர்யாவை படித்த இவன் சூரிய சென்னை படிக்க மறந்து விடுகிறான். கேப்டன் விஜயகாந்தை தெரிந்த இவன் கேப்டன் விஜயந்த் தார்பாரை படிக்க மறந்து விடுகிறான். லதா ரஜினிகாந்தை தெரிந்த இந்த மாணவன் லதா கத்கேகர் என்கின்ற மாபெரும் ஆளுமையை மறந்து விடுகிறான். எதை அறிவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? உனக்காக 1 ரூபாய் செலவு செய்யாத ஒருத்தனுக்கு தலைவா தளபதி என்று சொல்லி அவனை நீங்கள் மாபெரும் வரவேற்பு தருகிறீர்களே, உங்களுக்கு உண்மை கதாநாயகத்துவம் வேண்டுமா? என்னோடு வாருங்கள், பகத்சிங் என்கின்ற ஒற்றை புத்தகத்தை உங்களிடம் கொடுக்கின்றேன், படித்து பார்த்து சொல்லுங்கள் எது உண்மையான கதாநாயகத்துவம் என்று. மாணவர்களே, மாற்றத்தை விரும்புங்கள். மாற்றத்தை விரும்பாதவன் வாழ தகுதியற்றவன்கிறான் பகத்சிங். நான் மாற்றத்தை விரும்புபவன். இதை காட்டிலும் இந்த உலக அளவிலேயே வாசிப்பினுடைய உன்னதத்தை யாராலும் சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் சொல்லுகிறார், ஒரு நாள் தொழுவதை காட்டிலும் 1 மணி நேரம் வாசித்து கற்பித்தல் மேல் என்கிறார். வாசியுங்கள். வாசிக்க வல்லமை வேண்டுமா? நல்லதோர் வீணை செய்து நல்லன்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ? எதற்க நான் நன்றாக இருக்க வேண்டுமா? என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமா? இல்லை, என்னுடைய உற்றார் உறவினர்கள்லாம் நன்றாக இருக்க வேண்டுமா? இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்றான் பாரதி. படித்து இந்த மாநிலம் பயனுற வாழுங்கள் என்று சொல்லி வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கெஞ்சுவதில்லை பிறர்பால் அவர் சை கேட்டினுக்கும் அஞ்சுவதில்லை, மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை. எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை உலகில் எவரும் எதிர் நின்றே என்ற பாவலரேர் அவர்களின் அடிகளை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம்.
தலை குனிந்து என்னை பார்த்தால் நாளை தலை நிமிர்ந்து வாழலாம் என்கிறது புத்தகம். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் என்றைக்கு புத்தகத்தை திறக்கிறானோ அன்று அவன் வாழ்க்கையில் புதிய பாதை திறக்கப்படுகிறது. அவனது சிந்தனைகள் புத்துணர்ச்சி பெறுகிறது. அவன் வாழ்க்கையில் ஏற்படும் எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு காணும் ஒரு ஆற்றலையும் உத்வேகத்தையும் புத்தகத்தை வாசிப்பதன் மூலம் அடைகிறான் என்றால் அது மிகையாகாது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் புத்தகங்களை வாசிப்பதனால் என்னவெல்லாம் நேரிடும் என்று என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகள் கூறினார்கள். நான் கூறுகிறேன், ஒருவர் புத்தகத்தின் அவசியத்தை புரிந்து கொண்டால் நஞ்சு கொடுக்கும் நேரம் கூட தன்னுடைய கிரேக்க கருத்துக்களையும் கவிதைகளையும் படித்து கொண்டிருந்தார் கிரேக்க சிந்தனையாளர். அடுத்ததாக பார்க்க போனால் மரண தருவாயில் இருக்கிறார், அதாவது அறிஞர் அண்ணா. எல்லோரும் தலைவர்கள் பலரை கூறினார்கள், ஆனால் அண்ணா தன்னுடைய அடுத்த கணம் அவரது மரணம் நிர்ணயிக்கும் நேரம் அது. அத்தகைய நிலையில் அவருக்கு உயிர் காக்கும் சிகிச்சை செய்யப்பட வேண்டிய நிலை. அப்போது கூட அவர் கூறுகிறார், தான் படித்து கொண்டிருக்கும் புத்தகத்தை இன்னும் நான் படித்து முடிக்கவில்லை, அந்த புத்தகத்தை முடித்த பிறகு எனக்கு அறுவை சிகிச்சை செய்யுங்கள், அதுவரை சிகிச்சையை தள்ளி வையுங்கள் என்று கூறுகிறார் அறிஞர் அண்ணா. நேரு தன்னுடைய பயணத்தின் போதெல்லாம் புத்தகத்தை வாசிப்பதை மட்டுமே தன்னுடைய குறிக்கோளாக கொண்டார். ஏன், டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு புத்தகத்தை முடிக்காமல் உறங்காமல் கூட தன்னுடைய புத்தகங்களை படித்து கொண்டிருக்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஏன், படிப்பால் மட்டுமே பாரதத்தை பாராள வைக்க முடியும் என்று கூறினாரே அப்துல் கலாம் அவர்கள். இவர்களெல்லாம் வாழ்க்கை முழுவதும் வாசிப்பையே கொண்டு வாழ்ந்து காட்டிய தலைவர்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அழகாக முகமது நபி அவர்கள் கூறுகிறார், என்ன தெரியுமா, ஒரு இரவு முழுவதும் நீ தொழுவதை விட ஒரு மணி நேரம் நீ கல்வி கற்க வேண்டும், அத்தகைய கல்வி சிறந்தது என்கிறார் முகமது நபி அவர்கள். இவ்வாறு கல்வியின் தேவையையும் கல்வியின் முக்கியத்துவத்தையும் பலரும் கூறிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில்தான் நம்முடைய நாட்டில் கற்பதற்கே நேரமில்லை என்று சொல்லி கொண்டு ஒரு கூட்டம் திரிகிறது. கேட்டால் நேரமில்லை என்பது ஒரு காரணம், மனமிருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. தோழனே, நம்முடைய வாழ்க்கையில் உன்னுடைய நண்பன் கூட உனக்கு எதிரியாகுவான், ஏன் உன் சுற்றத்தார் கூட உனக்கு எதிரியாகலாம், ஆனால் உன்னுடைய புத்தகம் ஒருபோதும் உனக்கு எதிரியாக என்றைக்கும் நிற்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார், ஒரு நல்ல நூலை விட சிறந்த நண்பனும் அதை விட சிறந்த உறவினரும் எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கூறினாரே, அதைத்தான் அவர் அழகாக கூறினார். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவையெல்லாம் நீ புத்தகம் வாசிப்பதனால் மட்டுமே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அருகில் உள்ள நூலகத்திற்கு சென்று படித்தால் போதும் நான் எவ்வளவு பெரிய முட்டாள் என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும் என்று ஜெயகாந்தன் அவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார். ஆக ஒரு கற்சிலையை கூட செதுக்குவது ஒரு சிற்பி, அந்த கல்லிற்கு அழகான வடிவம் கொடுத்து அதை அழகான கற்சிலையாக மாற்றுகிறார். அதுபோல லட்சியங்கள் இல்லாமல் வாழும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு மனிதனை லட்சியமுள்ள மனிதனாக மாற்றி அவனை லட்சிய பாதையில் அழைத்து செல்லும் வல்லமை ஒரு நூலுக்கு மட்டுமே இருக்கிறது. அதைத்தான் அழகாக பாரதியும் தன்னுடைய பாட்டில் கூறியிருக்கிறார். அவர்கள் மட்டுமா, நம்முடைய நாட்டில் எல்லாம் ஆண்ட தலைவர்கள் எல்லாம் நூல்கள் பல கற்றவர்களே என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு நூலை என்றைக்கு ஒருவன் கற்கிற ஆரம்பிக்கிறானோ அவனது வாழ்க்கையில் மாறுதல்கள் அன்றைக்கு தொடங்கி விடுகிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ், லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் என்ற வாக்கிற்கு இணங்க இன்று தலைமை பண்பையும் கொடுக்கக்கூடிய வல்லமை புத்தகத்திற்கு மட்டும்தான் இருக்கிறது. அதைத்தான் மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள் காந்தி அவர்களின் சத்திய சோதனையின் நூலை படித்த பிறகுதான் அவர் அவ்வாறு ஒரு நல்ல நிலைக்கு சென்றார். அது மட்டுமா, காந்தி அடிகளும் பலரது நூல்களை படித்துத்தான் அவர் ஒரு நல்ல தலைமை வகித்தார். ஆக ஒரு மனிதனை நல்ல தலைவனாக மாற்றுவதும் நூல்தான் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நூலை படிக்கும்போது முதலில் ஒருவன் தன்னை உணர்கிறான், அதன் பிறகு சமுதாயத்தை புரிந்து கொண்டு சமுதாயத்திற்காக போராடுகிறான். என்றைக்கு ஒரு மனிதன் தன்னை புரிந்து கொண்டு சமுதாயத்திற்காக போராட துணிகிறானோ அவனால்தான் வரலாறு படைக்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆக நூல்களை படிப்பவனில் தோல்வியுற்றவனுக்கும் வரலாறு உண்டு, ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு. ஆனால் வேடிக்கை பார்த்தவனுக்கும் விமர்சனம் செய்தவனுக்கும் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தில் கூட இடம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூலானது ஒருவரின் வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்பதை அழகாக பல தலைவர்களும் தன்னுடைய
சொந்த வார்த்தைகளால் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அவையெல்லாம் தெரிந்தும் இன்றும் நம்முடைய சமுதாயத்தினர் நூல்களை எல்லாம் விட்டுவிட்டு சிறிய தொலைபேசியில் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்றால் நூல்கள் பல கற்க வேண்டும். கற்றது கைமண் அளவு என்றார் ஔவையார். ஆம், கற்பதற்கு இன்னும் எத்தனையோ நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. கற்றுக்கொண்டே இருக்கலாம். கற்பதற்கு எல்லை கிடையாது. கற்பதற்கு இவ்வளவுதான் என்று சொல்லும் அளவிற்கு யாருக்கும் சிந்தர்சனமும் கிடையாது. எனவே வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் ஏற்பட்ட போதிலும் உனக்கு துணையாக நூல்கள் மட்டுமே நிற்கும். எனவே அப்துல் கலாமாகு, ஆளுமை திறன் கொள், இன்னா செய்யாதே, ஈகை திறனோடு வாழ், உண்மையாயிரு, ஊழலை தவிர, எளிமையாயிரு, ஏற்றம் பெறு, ஐம்பெருங்காப்பியம் பயில், ஒற்றுமை பெறு, ஓங்கி வளர், ஔதடம் தவிர் என்று கூறுவதோடு ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் அவனுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி தேவை. அதைத்தான் வள்ளுவர் சான்றாண்மை என்று அழகாக கூறியிருக்கிறார். அதைத்தான் நானும் கூறுகிறேன். உங்களுடைய வாழ்வில் மாறுதல்கள் ஏற்பட சான்றோர் போன்று உங்களுடன் நூல் எப்போதும் இருக்கும். எனவே நூல்கள் படிப்பதை இன்றையிலிருந்து ஒரு குறிக்கோளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் பாக்யாவின் அன்பு வணக்கங்கள். நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலையில் படி, கற்பதை கற்கும்படி, கற்கத்தான் வேண்டுமப்படி, கல்லாதோர் வாழ்வதெப்படி என்னும் வரிகளுக்கு தலை வணங்கி எனது சிற்றுரையை துவங்குகிறேன். மறைந்த காஞ்சி கவிஞர் நா முத்துக்குமார் அவர்கள் தன் மகனுக்காக இறுதியாக எழுதிய கடிதத்தில் சில வரிகள். புத்தகங்களை நேசி, ஒரு புத்தகத்தை நேசிக்கும் போதும் வாசிக்கும் போதும் தொடுகிற போதும் நீ ஓர் அனுபவத்தை பெறுவாய். உன் பாட்டனும் தகப்பனும் புத்தக காட்டில் தொலைந்தவர்கள், உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டிருக்கும் என்று கூறினார். அடுத்ததாக, தமிழ்நாட்டில் அல்ல, இந்தியர்களில் பலரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது கையில் உள்ள பொருட்களையும் நகைகளையும் களவாட முயல்வார்கள், பறித்து கொள்வார்கள். ஆனால் ஜப்பானியர்களோ ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் பொழுது கடைசியாக நீங்கள் எந்த புத்தகத்தை படித்தீர்கள் என கேட்டு அந்த புத்தகத்தின் பெயர்களை பட்டியலிட்டு அதை வாங்கி படிப்பார்களாம். கற்றது கைமண்டளவு, கல்லாதது உலகளவு என்பார்கள். கற்றது கைமண்டளவு என்று கூறுவதற்கான காரணம் என்ன தெரியுமா? மண்ணை கையில் எடுத்து பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். இந்த விரல்களின் வழியாக மண் சென்று கொண்டே இருக்கும். கையில் கடைசியாக ஒரு துளி கூட நிற்காது. அதுபோல தான் கற்றது கைமண்டளவு, கல்லாதது உலகளவு என்று கூறினார்கள். கல்லாதோர் சொற் காமுறுதல், முளையில்லாத பெண் காமுற்றற்று என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையோடு வெடிக்கும், ஆனால் புத்தகத்தை திறக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் முன்னோர்கள். பிகாசோவின் ஓவியத்தை விட, பீத்தோவின் இசையை விட, பூகோவின் ஒரு வாக்கியம், கதேவினுடைய கடைச்சொல், பாரதியின் ஒரு பாட்டு, கம்பனின் ஒரு செய்யுள், கண்ணதாசனின் ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிவிடாதா என்ற இயக்கத்தில் தான் பலரும் இருக்கிறார்கள். வாசிப்பை வாழ்க்கையாக்குவோம் என்பது தலைப்பு. வாசிப்பு இல்லை என்று கூறிவிட முடியாது. புத்தக வாசிப்பு இல்லை என்று கூறிவிட முடியாது. ஏனென்றால் புத்தகத்தின் விலை கூடிவிட்டது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அமேசான் கிண்டில் வாங்கி படியுங்கள், பல லட்சம் புத்தகங்களை எளிதாக இறக்கி கொள்ளலாம். இப்படி மாறிவிட்டது வாழ்க்கை. என்ன செய்வது, புத்தகங்களின் வாசிப்பு குறைந்து விட்டது தான். நோட்டிஃபிகேஷன் வருகிறது என்று கூறினார்கள் பலர். மொபைலில் படித்தால் நோட்டிஃபிகேஷன் வருகிறது என்று கூறினார்கள். அதற்கு பதிலாகத்தான் அமேசான் கிண்டில் வந்திருக்கிறது. அதற்கும் மேலாக புத்தகத்தை ஒலிவாங்கியாக கேட்பதற்காகத்தான் புத்தகத்தை வாசிப்பதாக வந்திருக்கிறது. மேலும் பல சாதனங்கள் இன்று இருப்பதனால்தான் புத்தக வாசிப்பு குறைந்துவிட்டது என்று நான் கூறுவேன். சோசியல் சயின்டிஸ்ட் இருந்தபோது டெக்னாலஜி ஐடியா சப்போர்ட் எல்லாம் இல்லை. டெக்னாலஜி இருக்குது ஆனால் சோசியல் சயின்டிஸ்ட்டை வெளியே வரவிட மாட்டேங்கிறாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை என கூறி வாய்ப்பளித்த நல் உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். பாசமுடன் பாக்யா. முன் தோன்றிய மூத்த குடியிலே தோன்றி முச்சங்கம் சூழா முதுபெரும் நிலப்பரப்பிலே வளர்ந்து பக்குளியாற்று பன்மலை அடுக்கத்திலே தொடர்ந்து
பொதியிலே குழந்தையாகி மதுரையிலே மடந்தையாகி சேர சோழ பாண்டியர் என்ற முவரச மடியிலே தவழ்ந்து முச்சங்க தொட்டியிலே கிடந்து பாவலர் நெஞ்சத்திலே வளர்ந்து பன்னிசை போல் நெஞ்சத்திலே துயன்று அகத்தில் யாழோடும் புறத்தில் வாழோடும் புறப்பட்டு காவேரி கரையில் காளார நடந்து விந்திய மலையில் வாழால் அளந்து வரலாற்று தோறும் வாகிய மிதந்து இளைய நூற்றாண்டில் சூழ்ச்சி கைமையால் போராடி போராடி வேரோடி வேடு பகைமையால் முறையடித்து நக்கீர நப்பசலையா ஒக்கூர் மாசாத்தன் ஒன்சாத்தன் தக்கோ இளங்கோ ஆத்மாவும் தேனும் கலந்த தெய்வ அளித்த தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம். நீட்டோலை வாசிக்க தம்பி நெடுங்குறுத்து வெள்ளோலை வெள்ளோலை வாசிக்க தம்பி வெள்ளாளர் பிள்ளை அல்லவோ கன்று பனையோலை கணக்கெழுது நல்லோலை வண்டு பனையோலை வாழ்க்கை எழுதும் நல்லோலை என்று சுவடையிலே தமிழ்ந்த தமிழை புத்தகத்தின் வழியாக நூலகத்தின் வழியாக உருவெடுத்திருக்கிறார். நூலகம் என்றால் என்ன? நூல் கூட்டல் அகம் நூலகம். நம்முடைய ஆடை கிழிந்து விட்டது என்றால் நூலை கொண்டுதான் தைக்கின்றோம். அதேபோல நம் மனம் கிழிந்து விட்டதென்றால் தீய எண்ணங்களாலும் தீய சிந்தனைகளாலும் நம் மனம் தொய்ந்தடைந்து விட்டதென்றால் நூலை கொண்டுதான் தைக்க வேண்டும். அதனால்தான் நூல் கூட்டல் அகம் நூலகம் என்று சொல்லியிருக்கிறார்கள். புத்தகம் என்பது என்ன? புத்து கூட்டல் அகம் புத்தகம் என்று சொல்லலாம். புத்து என்றால் புதியது. நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் புத்துயிர் கொடுப்பது புத்தகம். அதனால்தான் புத்தகம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராகி அந்த பதவியை நோக்கி செல்லும் பொழுது பத்திரிகையாளர்களாம் சூழ்ந்து கேள்வி கேட்கிறார்கள், இந்த வெற்றிக்கு யார் காரணம் என்று கேள்வி கேட்கிறார்கள். அறிஞர் அண்ணா அவர்கள் வாய்மைக்கு கிடைத்த வெற்றி என்று சொன்னார். அப்படி என்றால் உண்மைக்கு கிடைத்த வெற்றியா என்று சொல்கிறார்கள் பத்திரிகையாளர்கள். அல்ல, நான் தினமும் வாசித்தேன், வாசிப்பின் மூலமாக என் கொள்கையை வாய் வழியாக சொன்னேன், வாய்க்கும் மை வழியாக எழுதினேன், மையிக்கும் வாய்க்கும் மையிக்கும் கிடைத்த வெற்றிதான் வாய்மை என்று அறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வாசிப்பை சுவாசிக்க வேண்டும். எப்படி என்றால் எப்பொழுது நாம் மூச்சு காற்று உள்ளே இழுத்து வெளியே விடுகிறோமோ அப்பொழுது தீய காற்று வெளியே வருகிறது. அதேபோல புத்தகத்தின் உயர்ந்த கருத்துக்களை நம் மனதிலே ஊடுருவும் பொழுது தீய எண்ணங்களும் தீய ஆற்றல்களும் வெளியே வருகின்றன. விருதுநகர் மாவட்டத்திலே நந்தகுமார் அவர்கள் அவரின் மனைவியும் சேர்ந்து 10 லட்சம் புத்தகத்தை கொண்டு ஒரு நூலகத்தை அமைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவருடைய மகன் மாவட்ட ஆட்சியாளராக ஆக வேண்டும் என்று ஆசை, ஆனால் விபத்தின் காரணமாக மரணமடைந்து விடுகிறார். உடனே இவர்களெல்லாம் ஏழை மாணவர்கள் வளம் பெற வேண்டும் என்று விருதுநகர் ஒரு கிராமத்திலே 10 லட்சம் புத்தகத்தை வைத்து ஒரு மாபெரும் நூலகம் அமைத்திருக்கிறார் என்றால் புத்தக திருவிழாவின் வெற்றி அடைந்து விட்டது என்று குறிப்பிடும். அவர்கள் படித்தார்கள், இவர்கள் படித்தார், நான் என்னை படித்தேன் என்று நான் சொல்ல வேண்டும் அல்லவா? காப்பா அரவான் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த கட்டுரையிலே தமிழருடைய பண்பாடும் தென்னாப்பிரிக்காவுடைய பண்பாடும் ஒருங்கிணைந்து இருக்கின்றது. எப்படி என்றால் தமிழர்கள் விளையாடுகின்ற அந்த பல்லாங்குழி விளையாட்டு தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறது என்று காப்பா அரவானுடைய கட்டுரை குறிப்பிடுகிறார். அது மட்டும் இல்லாமல் மர வழிபாடு, பாம்பு வழிபாடு, மற்ற எல்லா வழிபாடும் சார்ந்து தமிழர்களுக்கும் தென்னாப்பிரிக்கா மக்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கிறது என்றால் இது எவ்வாறு அறிய முடியும் என்றால் வாசிப்பின் மூலமாகத்தான் நாம் அறிய முடியும். அது மட்டுமில்லாமல் ராமச்சந்திரன் அவர்கள் தமிழும் தமிழரும் என்ற ஒரு நூலிலே லத்தீன் மொழிக்கும் தமிழுக்கும் உள்ள ஒற்றுமை, எது மூலமொழி, அதாவது ஆண் பிள்ளை பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை தென்னம்பிள்ளை என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே லத்தீன் மொழியில் நான் பார்க்கும்போது புல்லஸ் புயர் என்பதை அந்த லத்தீன் மொழி இந்த மூல தமிழ் எங்கிருக்கிற மூலம் எங்கிருக்கின்றதா தமிழ் இருக்கிறது. அதே போல எகிப்தியில் நான் பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான தமிழ் சொற்கள் இருக்கின்றதா, அந்த தமிழ் சொற்கள் என்பது நம்முடைய தமிழர்கள் தான் எகிப்தர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்வின் ரீதியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் புட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது, சிறுத்தியே வெளியே வா, எலியென உன்னை இகழ்ந்தவன் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்பட்டு வெளியே, நம்பினை பகலினை நள்ளிரல் என்றே
சிம்பு பறவையே சிறகவிரி நில் சிங்க இளனே திருப்பு முகம் மரவழியில் வந்த மரத்தனம் எங்கே மொழி பற்றி எங்கே விழிப்புற்று எழுக வைய மாண்ட வண்டமில் மரவே கையிருப்பு காற்று எழுந்திரு என்று புரட்சிக்கவன பாவேந்தர் பாரதிதாசன் குறிப்பிட்டிருக்கிறான். ஏனென்றால் நாம் அவர்கள் படித்தார்கள், அவர்கள் பயிற்சி செய்தார்கள், இவர்கள் படித்தார்கள் விட நாம் என்ன படித்தோம், நாம் இந்த நாட்டிற்காக என்ன செய்தோம், வெறும் மேடையில் வந்து முழங்கி விட்டு போய்விட்டு நான் பரிசு பெற்றேன் என்று சொல்வதை விட வாசிப்பை நாம் வாழ்க்கையாக்கி வாசிப்பை நாம் வாழ்க்கையாக இல்லறத்திலிருந்தே தொடங்க வேண்டும். வாசிப்பை ஒரு கணவனும் மனைவியும் புத்தகத்தெடுத்து வாசிக்கும் பொழுதுதான் அந்த குழந்தையின் மனதிலே ஆழ பதிந்து தாமும் வாசிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்வம் ஏற்படும். ஆனால் இன்றைய கால தொலைக்காட்சி தொடர்கடையிலே அனைவரும் மூழ்கி நம் வாசிப்பு பழக்கத்தை குழந்தையுடைய வாசிப்பு பழக்கத்தையும் மூழ்கடித்து விடுகிறார்கள். ஏனென்றால் ஒரு தாயும் தந்தையும் படிக்க படிக்க அந்த குழந்தையின் மனதில் ஆழப்புகும். அதனால் நாமும் படிக்க வேண்டும் என்று ஒரு ஆற்றல் ஏற்படும். கொள்ளை புறத்தினில் கொஞ்சம் கொஞ்சமாக நுழைந்து தொல்லை கொடுத்தாலும் தொன்மையற்ற மொழிகளெல்லாம் முல்லை மலரின் மனவீசும் முத்தமிழ் முந்தி சென்றிடாமல் எல்லதனை வகுப்பேன் அதனை எழுச்சியுடன் தொகுப்பேன் வீழ்வதை நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். அனைவருக்கும் நன்றி.